அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மீனாட்சி இயற்கை மற்றும் யோக மருத்துவர் இன்னைக்கு நம்ம வாய் புண் அதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இது மவுத் அல்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது எதுனால வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப காரமான உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை வயிற்றில் ஏதாவது கோளாறு இருந்தாலும் வரும் இன்னொன்று நீங்கள் மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரிப்பீட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் டேஸ் ஹார்டான நாட்கள் அந்த நேரத்துலையும் சரியான தண்ணி குடிக்கல சரியான உணவு சாப்பிடல அப்படிங்கிற நேரத்திலையும் இது வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இது வரும் பொழுது எப்போதுமே துர்நாற்றமும் கூடவே வரும் அதாவது வாய் துர்நாற்றமும் வரும் இப்போ இதை இயற்கை முறையில எப்படி நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இயற்கை முறையில அதை குணப்படுத்துறதுக்கான ஒரு மருத்துவ வழிமுறை இருக்கு அது பேரு ஆயில் புல்லிங் அதாவது எண்ணெய் குப்பளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எண்ணெயை குப்பளிக்க போறோம் இந்த எண்ணெயை கொப்படிக்கிறப்ப எந்தெந்த எண்ணெய்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெயும் பயன்படுத்தலாம் ரெண்டுக்குமே மருத்துவ குணம் அதிகம் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அது நமக்கு ரொம்ப அதிகம் காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது ரெண்டையுமே பயன்படுத்தி நம்ம குணப்படுத்திக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெயில் லாரிக் ஆசிட் இருக்குது விட்டமின் கே விட்டமின் இ இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே நிறைய இருக்கிறதுனால நம்ம வாயில் வந்து ஆயில் புளிங்கிறது வந்து எண்ணெயை வந்து வாயில் வச்சு கொப்பளிக்கிறோம் இல்லையா இந்த கொப்பளிக்கும் போது இதில் உள்ள ரிச்சஸ்ட் நல்ல நல்ல பொருட்கள் கண்டென்ட் எல்லாம் நம்ம வாய்க்கு போய் அதை ஹீல் பண்ணும் உங்கள் புண்ணு எங்கே இருக்கோ அந்த லேயர் மேலே ஒரு படலத்தை ஏற்படுத்தி அதை வந்து ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் சிசமால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த புண்ணை வந்து நல்லபடியாக ஆற்றும் அதே மாதிரி வாயில் இருக்கிற கெட்ட பேக்டியஸ்லாம் வெளியில் கொண்டு வரும் இது எப்படி செய்து அப்படின்னு பார்க்கலாம் முதல் விஷயம் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் வாயில் எண்ணெய் வச்சுக்கணும் உங்களுக்கு ஏற்ற அளவில் உங்கள் வாய்க்கு ஏற்ற அளவில் இந்த அளவு வந்து மாறுபடும் சரிங்களா இந்த வாயில் எண்ணெயை வச்சுட்டு கண்டினியூஸாக நம்ம தண்ணி எப்படி கொப்பளிப்போமோ அதே மாதிரி கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கணும் கொப்பளிச்சிக்கிட்டே இருக்க இருக்க உங்களோட அந்த எண்ணெயோட கன்சிஸ்டன்சி மாறும் அதோடைய திடத்தன்மை டென்சிட்டி மாறும் திக்காக இருக்கிற அந்த ஆயில் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நுறச்சி போய் செஃபானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நொறைச்சி தண்ணி ஆகிட்டே ஆரம்பிக்கும் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்து அந்த எண்ணெயில் இருக்கிற ஃபேட் அதாவது எண்ணெயில் வந்து கொழுப்பு இருக்குது இல்லையா இந்த கொழுப்பெல்லாம் உடஞ்சி 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 தண்ணியாவே மாறிடும் அதுக்கப்புறமா அதை நீங்கள் டிஸ்சார்ஜ் துப்பிடணும் உள்ளே வந்து குடிச்சிடவே கூடாது துப்பும்போது எங்கே துப்பணும்னா செடி கொடிகள் ஏதாவது மரங்கள் அந்த மாதிரி இடத்துல துப்பக்கூடாது மண்ணில் துப்பிட்டு மண்ணை வந்து மூடிடுங்க அதாவது இந்த எண்ணெயில் நிறைய டாக்ஸின் இருக்கும் நான் சொன்ன மாதிரி உங்கள் வாய்க்குள்ளே வந்து எழுநூறுலேருந்து ஆயிரம் பேக்டீரியாக்கள் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஃப்ளேஜஸ் அதாவது குட்டி குட்டியான உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே டாக்ஸின் தான் அந்த டாக்ஸின் எதுவுமே வயிற்றுக்குள்ளேயும் போயிடக்கூடாது நீங்கள் வெளியில் துப்பும் போதும் ஏதாவது ஒரு உயிர் உள்ள பொருள் மேலே பட்டுச்சுனா அதுக்கு பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச மண்ணில் துப்பிட்டு அதை மூடிடுங்க இது வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செய்யலாம் இந்த வழிமுறையை ஒரு மூணு நாள் நாலு நாள் ஈவன் வீக் வரைக்கும் நீ கண் நிறைய வாய்ப்புன்னு இருக்கு அடிக்கடி வரவங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் செய்யலாம் இது இந்த வாய்ப்புன்னு குணப்படுத்தும் இது வந்து ஒரு கண்டிஷனாக எனக்கு அடிக்கடி வருது மேம் அது எதனால வருதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அப்படிங்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற இயற்கை மற்றும் யோக மருத்துவருடைய ஆலோசனையை பெற்றுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்தலாம் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் பாய்